என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த ஆன்லைன் ப்ராமிஸ் சர்வீஸுக்கு அழைக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு வாக்குத்தத்த ஆராதனை. கடந்த 8 மாதங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 9வது மாதத்திற்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சென்ற நாட்கள் முழுவதும், மாதங்கள் முழுவதும் நம்மை கரம்பிடித்து வழி நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் இருந்தவாறு தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே 8 மாதங்கள் நிறைவு செய்து 9வது மாதத்திற்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் அப்பா. இந்த மாதத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த ஆராதனையிலே இப்பொழுது நாங்கள் பங்கு பெறுகிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். யார் யார் எங்கிருந்து பார்த்தாலும் கேட்டாலும் கவனித்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதியும் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை கூட இருப்பதாக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் இந்த புதிய மாதத்தை புதிய விதத்திலே தம்முடைய ஆசீர்வாதங்களால் உங்களை நிறைத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இப்பொழுது நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். இந்த ஆராதனை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் மை டெலிவரன்ஸ் சர்ச் சேனலை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். இந்த லிங்கை நீங்கள் அனுப்பி வைக்கலாம், அவர்களும் ஆசீர்வாதிக்கப்படட்டும். இப்பொழுது நாம் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் என்கின்ற ஒரு பழைய தெரிந்த ஒரு பாடலை, ஸ்தோத்திர பாடலை இந்த மாதத்தின் முதல் நாள் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இணைந்து பாடுவோமா? நம்ம இதுவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து அவருடைய கரங்களிலே நம்மை சுமந்தவராக வழி நடத்தின அந்த ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரே காக்கும் தேவன், அவரை யார் யார் நம்பியிருக்கிறீர்களோ இந்த மாதத்தின் முதல் நாள் அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை, அவரை நம்பி பார்க்கிற உங்களை, யாரெல்லாம் அவரை உண்மையாய் நம்பியிருக்கிறீர்களோ, இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அம்புவி யாவும் படைத்தார், இந்த உலகத்தையே படைத்தார், ஒரே வார்த்தையினாலே படைத்தார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அவருடைய தயவு பெரியது, பெரிய தயவு. அந்த தயவினால இந்த மாதத்துல நம்மை வழிநடத்த போகிறார். அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரிப்போம். நம்பினோரை காக்கும் தேவா,
துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் கயவாளே. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சந்தோஷமா கரங்களை தட்டி இந்த மாதத்தின் முதல் நாள் உற்சாகத்தோடு பாடுவோம். கண்ணின் மணியை போல என காத்திராண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரம். அண்ணலே உங்கள் அருளால என்ன கண் பார்த்திரையா. உங்க கண் என்னால பட்டதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. எல்லாமே எனக்கு நீர்தான். என்னாலும் எனக்கு துணை அப்பா. அல்லேலூயா. அநித்தியமான இந்த உலகம், மாயையான இந்த உலகம், அநித்தியமான மக்கள், மாயமாளமான மக்கள், கூட்டங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட உலகத்துல இப்படிப்பட்ட உலகத்துல மாறாத தெய்வமாக நீர் எனக்கு இருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை பாதுகாத்தவரே, என்னை வழி நடத்தினவரே, என்னை கரம் பிடித்து கூட இருப்பவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. உன்னளே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. உன்னளே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீர்தானே மன்னா எமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. தோத்திரம் துதி பாத்திரா இன்றும் இன்றும் என்றும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். எத்தனை சீயோனுடைய அம்புகள் நம்மை தாக்கி வந்தது. கொல்லாத பிசாசு எய்த அம்புகள், யாதி என்கிற அன்பு, கடன் என்கிற அம்பு, பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் என்கிற அம்பு, பலவிதமான கஷ்டங்களை கொடுத்த அம்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி என்னை காத்திரப்பா. என்ன அருமையா பாதுகாத்து என்னை வழி நடத்தி வந்திரப்பா. உங்க சிறகளால் என்ன மூடி மறைத்து பாதுகாத்து வந்தீரே. உங்க ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. தீது அணுகாத மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். எனக்கு எந்த ஒரு தீங்கும் தீமையும் அணுகாதபடிக்கு சென்ற மாதங்கள் முழுவதும் சென்ற நாட்கள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்தீரே. என்னை வழி நடத்தி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. ஈயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீருந்தன் திறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீருந்தன் திறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும்
மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். பாத்திரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக, பாத்திரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, சென்ற நாட்கள் காலங்கள் மாதங்கள் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீர் பாராட்டின தயை கிருபை எல்லாத்தையும் நினைச்சு உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அப்பா உமக்கு நன்றியை செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, கணவருக்கு, மனைவிக்கு என்னென்ன அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த மாதத்தின் முதல் நாள்ல மனதார உளமார கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சென்ற மாதங்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்தினார். அதே தேவன் இந்த மாதத்துல இன்னும் சிறப்பாய் உங்களை அவர் நடத்த போகிறார். இந்த மாதத்துல என்னென்ன காரியங்களை நீங்க எதிர்நோக்கி இருக்கீங்க அதற்காக செபிங்க. உங்களுடைய வேலையின் காரியமா, உங்களுடைய தொழிலின் காரியமா, உங்களுடைய பொருளாதார கஷ்டமா, கடன் பிரச்சனைகளா, அல்லது குடும்பத்திலே சமாதானமா, வியாதி பலவீனங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு மேற்படிப்பின் காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக குமரி கொண்டிருக்கிறீர்களா, உங்களுடைய பிள்ளைகளை வேலை வாய்ப்பு உங்களுடைய வேலைக்காக நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ என் பிள்ளைகள் திருமணமாகி இத்தனை வயது வந்தும் இத்தனை வருடங்கள் கடந்து சென்றும் இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீங்க ஏங்கி நிற்கலாம். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். உங்களெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாருங்க. பேர்கால நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். கட்டி கொண்டிருக்கிற வீடு பாதியில் நிற்குது, ஒரு சொந்த வீடு வேணும், வாடகைக்காத ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்க வேண்டுதல் விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வளர்க்கிற மிருக ஜீவன்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்னுடைய ஆடு மாடுகளை ஆசீர்வதிக்கணும், இடைய விவசாயத்தை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய கையின் பிரயாசம் அன்றென்று பாடுபடுகிற பாட ஆசீர்வதிக்கணும். அந்த ஜபிங்க எல்லாவற்றையும் கர்த்தர் வாஞ்சிக்க, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஜபிங்க. இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யணும் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். எல்லாரும் ஜபிங்க. Hallelujah. Thank you, Jesus. Amen. Thank you, Jesus.
தகப்பனே, இந்த மாதத்திலே இன்னுமே நாங்கள் கிட்டி சேர, இன்னுமுக்குள்ளாக பலப்பட ஸ்திரப்பட எனக்கு உதவி செய்யும். இந்த வேதத்தை அதிகமாய் வாசிக்க ஜபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரியும். அப்பா, உம்முடைய வேதத்தை வாசிக்க ஜபிக்க எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வா. உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் இந்த நாளிலே ஒரு சேமத்தை கத்தர் கட்டளிட போகிறார். நம்முடைய தேசத்திற்காக, மாநிலத்திற்காக, மாவட்டத்திற்காக, நீங்கள் வாழுகின்ற பட்டணத்திற்காக ஜெபிங்க. ஹலேலூயா. கிராமத்துக்காக ஜெபிங்க. உங்கள் ஊருக்காக ஜெபிங்க. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். தேசம் சமாதானமாக இருக்கட்டும். ஒரு சுபிட்சத்தை பார்க்கட்டும். ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். அந்த கிருபையை கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யார் யார் மனதில் என்ன வேதனைகள், என்ன காயங்கள், என்ன துக்கங்கள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் மாற்றி போட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தும். அப்பா, புதிய மாதத்திலே பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்த தேவன், இந்த மாதத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமான மாதமாக நீர் அமைத்து கொடுப்பீராக. சென்ற மாதத்திலே கடந்து வந்த எந்த கண்ணீரும் கஷ்டமும் துன்பமும் இந்த மாதத்திலே தொடராதபடி காத்துக்கொள்ளும். இந்த மாதத்திலே ஆனந்த சந்தோஷத்தை கொடும், மகிழ்ச்சியை கொடும், உடைய கிருபையை தாரும், இரக்கத்தை பொழியும், ஆசீர்வதியும். அப்பா, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கைவிடாத கண்மலை கூட இருந்து நீர் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிப்பேன், ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கிருபைகளை மூடி மறைத்து கொள்ளும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு பேசும் ஜீவ வார்த்தையை கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எல்லா துதிகன மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுபி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. சென்ற மாதம் முழுதும் உங்களை பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பையும் கொடுக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாம்ஸ் 37:4. Delight yourself in the Lord and He will give you the desires of your heart என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனம்தான் இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அருமையான ஆசீர்வாதத்தின் பெட்டகமாக கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். ஒரு கண்டிஷன் இந்த வசனத்திலே இருக்கிறது, அதே போல ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது அடுத்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த 4 வசனத்தில் சங்கீதக்காரன் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக அருமையாக நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, இது சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ நம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன நடக்குது? அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். He will give you the desires of your heart என்று நாம்
வேத வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ரெண்டு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதல் காரியம் என்ன? த ஃபஸ்ட் பாயிண்ட், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் வேதம் சொல்லுது. அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? நண்பர்களாக சேர்ந்து ஒரு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அவர்களுக்கு தெரிந்த விளையாட்டை விளையாடுவாங்க. அது ஒரு வாலிபாலாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடி அவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நண்பர்களாக இணைந்து கதை பேசுகிறதுல கூட சந்தோஷமாக இருப்பான், மனமகிழ்ச்சி. ஒரு நண்பன் அடுத்த நண்பனை சந்தோஷப்படுத்துவது எதனால் சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இந்தந்த காரியங்கள் தன் நண்பனுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவனை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஒரு நண்பனை சந்தோஷப்படுத்துவதற்கு அடுத்த நண்பனுக்கு தெரியும், பெற்றோரை சந்தோஷப்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு தெரியும், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு பெற்றோருக்கு தெரியும், அண்ணன் தம்பியை சந்தோஷப்படுத்துவதற்கு அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்படிலாம் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. தேவ வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாருன்னா ஆண்டவரை நாம் எப்படி சந்தோஷப்படுத்துவது, கர்த்தரிடத்தில் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் என்று பார்க்கிறோம். ஆண்டு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, எப்பொழுது சந்தோஷமாக இருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பது தான் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். டிலைட் யுவர் செல்ஃப். அப்படி என்றால் நான் மிகவும் எலாபரேட்டாக இதை குறித்து நான் சொல்லலை, ஆனால் மேலோட்டமாக உங்களுக்கு மனதிலே பதியும்படி ஒரு ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். சாதாரணமாக பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லும்போது அவரோடு கூட நேரத்தை செலவழிப்பது, ஸ்பெண்டிங் டைம் வித் த லார்ட், அதுதான் டிலைட் அவர் செல்ஃப் இன் த லார்ட். ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கணும். இப்போது ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறது எப்படி? நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் எப்படி, எந்த விதத்தில், எந்த வகையில் நீங்கள் நேரம் செலவழித்தாலும் நோ ப்ராப்ளம் அட்டால். ஆனால் அவரிடத்துல நீங்கள் செலவழிக்க நேரமாக இருக்கும். அது வேத வசனமோ, ஜபமோ, ஒரு ஆராதனையோ, அல்லது ஒரு கலந்துரையாடலோ, ஒரு ஐக்கிய கூடுகையோ, ஒரு ப்ரேயர் செல்லோ, அல்லது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரோ, அல்லது ஒரு ஃபீஸ்டோ, எதுவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக செயல்படுகின்ற காரியம், கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், அதை நம்ம செய்யும்போது கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஸ்பெண்டிங் டைம் வித் த லார்ட், தேவனோடு கூட நேரத்தை செலவழிப்பது அவரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஓடிட்டுருக்கிற உலகம் ஒரு பிஸி வேர்ல்டு, பிஸி 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 பிஸி, ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்குது. பாருங்க, எதற்குமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறது கூட நமக்கு மனசு இருக்காது. உடனே 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 காரியங்களை பரபரப்பாக பார்க்குறோம், பரபரப்பாக ஓடுறோம், பரபரப்பாக எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ரைட். இப்படிப்பட்ட பரபரப்பான ஒரு உலகத்தில் எல்லாவற்றையும் உலக பிரகாரமாக காரியத்தை செய்வதற்கு பார்க்கறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறதற்கு நாம் நேரம் ஒதுக்குகிறோமா? இப்போ இதை தான் சொல்லியிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரில் சந்தோஷமாக நம்ம இருக்கணும். எப்படின்னா, அவர் பரம தகப்பன், நம்மை உருவாக்கினவர், படைத்தவர். கர்த்தரிடத்தில், அவரிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கேன்னா அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கணும். ஒருவேளை வீடுகளில், வெளியே எங்கே பார்த்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் கூட நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது அங்கே ஒரு மனமகிழ்ச்சி வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தை நாம் செலவழிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம். உலக பிரகாரமாக ஒருவேளை யாரிடத்துலையாவது ஒரு நேரத்தை செலவழித்தா அங்கே சில சமயத்தில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏதாவது உபத்திரம் கூட வரலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் செலவழித்து பாருங்கள்,
அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் அந்த வசனத்தின் பின்னால் பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். He will give you the desires of your heart. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் என்னெல்லாம் இருக்குன்னு ஒருவேளை உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவங்க உங்களுக்கு தான் தெரியும். அப்போது கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து அவரோடு கூட நம்ம பழகும்போது நம்ம இருதயத்தில் உள்ள காரியங்கள் அவர் அறிந்து கொண்டு நம்முடைய இருதய விருப்பங்களை, நம்முடைய டிசையர்ஸ், நம்முடைய வாஞ்சைகளை, வேண்டுதல்களை எல்லாவற்றையும் என்ன செய்கிறா, அருள் செய்கிறார். உங்கள் இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறது, இந்த மாதத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் எனக்கு நிறைவேற்றப்பட வேண்டும், எனக்கு கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அதை கர்த்தர் தெளிவாக போகுது, பார்க்குறார், கேட்குறாரு. அவைகளை நிறைவேற்றுவதற்கு, அவைகளை அருள் செய்வதற்கு, அவர்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He will give you the desires of your heart. உங்கள் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல்களை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, கவலைப்படாதீர்கள். எத்தனையோ வருஷம் நீங்கள் காத்திருந்திருக்கலாம், பல மாதங்கள், வாரங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் காத்திருந்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு இவ்வளோ நாள் ஆகுது, என்ன செய்கிறது, இந்த குறிப்பிட்ட காரியத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஏதோ ஒரு காரியத்திற்காக இருக்கலாம். அது பொருளாதாரமோ, சுகமோ, வேலையோ, எதுவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார், நான் அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரையும் அருள் செய்யப்படாத காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அருள் செய்யப்படும், உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும், உங்களுக்கு வாய்க்கப்படும். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். சங்கீதம் 24 என்ன சொல்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மனதில் என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் விருப்பத்திற்கு அவர் 100 நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஏனென்றால் நீங்கள் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்ப நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்ன தீர்மானம், ஆண்டவரே, என்ன ஒரு பிஸி ஷெடியூல் என் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உமக்கு நான் ஒரு நேரத்தை ஒதுக்கி உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்பா, அந்த பாக்கியத்தை தாருன்னு நீங்கள் முள்ள கேளுங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும்போது செகண்ட் ஸ்டெப்பு ஆண்டவர் தானாகவே உங்களுக்கு அருள் செய்வார், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் கொடுப்பார். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெறணும் என்பதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ரெண்டு காரியம் ஆழமாக மனதில் பதிச்சு கொள்ளுங்கள். சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரும். அதற்கு என்ன செய்யணும், தேவனோடு நேரத்தை செலவழிங்க. எந்த வகையில் செலவழித்தாலும் சரி, பைபிள் ரீடிங்காக இருக்கலாம், ப்ரேயராக இருக்கலாம், ஃபெல்லோஷிப்பாக இருக்கலாம், ஆராதனையாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, தேவனோடு நேரத்தை செலவழியுங்கள். இரண்டாவதாக, அவரோடு நீங்கள் செலவழிக்கும் போது அவர் என்ன செய்வார், உங்கள் இருதயத்தை பார்ப்பார். உங்கள் இருதயத்தில் என்னெல்லாம் விருப்பங்கள் இருக்குதோ அவைகளை அவர் நிறைவேற்றுவார், உங்களுக்கு அருள் செய்வார், பாக்கியமும் நன்மையும் கிடைக்கும்படி செய்வார். இந்த மாதத்திலே அந்த பாக்கியமும் நன்மையும் உங்களை தொடரும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த கிருபை உங்கள் மேலே கர்த்தர் பொழிவார், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி உதவி செய்வார், அந்த பாக்கியத்தை தரும்படியாக இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாம் இணைந்து ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு சாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமான ஒரு நாளாக, மாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவனே உமோடு கூட மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு நேரத்தை செலவழிக்க எனக்கு நீர் உதவி செய்யும் அப்பா, அந்த பாக்கியத்தை தாரும் சாமி. உமோடு உறவாட, உமோடு கூட ஐக்கியப்பட நான் நேரத்தை ஒதுக்குவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருக்கு அந்த பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசு சாமி. நன்றி இயேசப்பா, நன்றி. அது மட்டுமல்ல கர்த்தாவே, தகப்பனே, உம்மோடு கூட நேரத்தை செலவழிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. தகப்பனே, யார் யாரும் மனதில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்பா. யார் யார் மனசில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அந்த வேண்டுதல்களை இந்த மாதத்தில் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக, நிறைவேற்றி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் சாட்சிகளாக காணப்பட நீர் உதவி செய்யும். உங்கள் கிருபை இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படி நீர் உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மெய்யாகவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் அவரோடு கூட நேரத்தை செலவழித்து மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண போகிறீங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நீங்கள் திரையிலே பார்க்கிற இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களோடு கூட காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் சர்வீஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 பாருங்கள். அதே போல் வியாழக்கிழமை 6:00 பைபிள் ஸ்டடி பார்க்க தவறாதிருங்கள். வெள்ளிக்கிழமை 6:00 ப்ராமிஸ் ஆஃப் த வீக். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் உங்களோடு கூட பணி செய்கிறவர்களுக்கும் நம்முடைய மை டெலிவரன்ஸ் சர்ச் யூடியூப் சேனலை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். அவர்களும் பிரயோஜனம் அடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.